ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹபீப்ஸ். நான் உங்கள் ஹபீபுல்லா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெஸ்டல் பிரின்சிபல், லா ஆஃப் காமன் ரீஜன், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த லா ஆஃப் காமன் ரீஜன் யூஐ அண்ட் யூஎக்ஸில் எந்த இடத்துல யூஸ் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து டெய்லி யூஐ அண்ட் யூஎக்ஸ் பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயும் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த லா ஆஃப் காமன் ரீஜன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த லா ஆஃப் காமன் ரீஜன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் என்ன பண்ணுவீங்க, அதாவது யூஐ டிசைன் பண்ணும்போது எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, குரூப் குரூப்பாக வைப்பீங்க. பட் அந்த குரூப்பை பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரே குரூப் மாதிரி தான் அவங்களால டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரே குரூப் மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் கன்ஃபியூஷன் ஆகும் யூசர்ஸ்க்கு. ஸோ இந்த கன்ஃபியூஸன் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த காம்போனண்ட், இந்த எலிமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் மாதிரி மாற்றினா தான் அவங்களால அதை வந்து அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இது பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஸ்கேட்டர், அதாவது ஒரு 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 எலிமெண்ட், எல்லா எலிமெண்ட்டும் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, பிச்சு பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஈவனான ஒரு அலைன்மெண்ட் இருக்காது, ஒரு குரூப் இருக்காது. ஸோ அந்த குரூப்பை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுண்டரிஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு தனித்தனியான குரூப், இது வந்து ஒரு பர்டிகுலரான குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூசரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுண்டரிஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த பவுண்டரிஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது தனித்தனியான ஒரு எலிமெண்ட்டோ, இது தனித்தனியாக ஒன்று குரூப்போ, இது எல்லாமே நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதே மாதிரி தான் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தனித்தனியான என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பவுண்டரிஸ் போட்டு குரூப் குரூப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களால் ஈஸியாக அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் இந்த இடத்துல அதே தான் கொடுத்துருக்காங்க, பட் இந்த இடத்துல பவுண்டரிஸ் இல்லை. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க ஈஸியாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எந்த ஒரு பவுண்ட்ரிஸும் இல்லை. ஸோ தனித்தனியான ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாத காரணத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூசர் வந்து ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ குரூப் குரூப்பாக அவங்க கொடுத்ததுனால ஈஸியாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பட் இந்த இடத்துல அந்த குரூப் இல்லாத காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களை ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் யூசர்ஸ் என்ன ஆவாங்கன்னா, கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுண்டரிஸ் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பவுண்டரிஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும், ஸோ யூசருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய விஷயத்தை ஈஸியாக அவங்கக்கிட்ட கொண்டு போக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. காமன் ரீஜனுக்காக இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ குரூப் குரூப்பாக இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குரூப்புக்கு முன்னாடி இந்த ஸ்கேட்டர் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்கு. பட் குரூப்க்கு அப்புறம் என்ன, அதாவது நீங்கள் ஒரு எலிமெண்ட்டை பவுண்டரிஸ்லாம் கொடுத்த பிறகு என்ன ஆகுது, அது ஒரு குரூப் எலிமெண்ட் மாதிரி உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. உங்களுடைய யூசரும் ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்கு இல்லையா, நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு போஸ்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் எல்லாத்துலேயும் ஒரு எலிமெண்ட், அந்த இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், ஒரு குரூப்பாக மாற்றிடும். எக்ஸாம்பிளுக்கு இந்த லைக்கு, கமெண்டு, ஷேரு, அப்புறம் வந்து இந்த சேவ் பட்டனு, இந்த வியூஸ், இது எல்லாமே ஒரு குரூப்பாக உங்களுக்கு இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காமன் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய யூஐ அண்ட் யூஎக்ஸில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எந்தெந்த எலிமெண்ட்டை நம்ம வந்து குரூப் பண்ண முடியுமோ, ஸோ அந்தந்த எலிமெண்ட்டை குரூப் பண்ணி காமிச்சு அழகாக நீங்கள் வந்து ஷேடோ, பேக்ரவுண்டில் ஷேடோலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அது ஈஸியாக அவங்களால யூசர்ஸ்க்கு என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. உங்களுக்கு எதனா டவுட்ஸ் கமெண்ட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட டவுட்ஸ் கமெண்ட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.